Hi guys, welcome to PAPERSHADE channel. I am GuruDarshini. If you are very interested in art and crafts, subscribe and press the bell icon and click on all press. So, if you miss all the videos, you will miss all videos. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரே உறுதிமொழி தான், சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வகையோ பேப்பர் ஷேட் சேனலும் அவ்வகையே. ஸோ நிறைய பேர் வந்துட்டு எப்படி வீட்டிலே ஹோம்மேடாக ஆயில் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் இது மாதிரி ரங்கீலா காலேஜ் வந்து தீந்து போயிடுச்சு. ஸோ அதோட எம்டி கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிறேன். கைஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா லைவ் ரிவ்யூவும் காமிச்சிருக்கேன், ப்ளஸ் 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட்டு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த கண்டெய்னர்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் வந்து க்ளூ, அதுக்கப்புறம் ஃபேஸ் பவுடர், அதுக்கப்புறம் வாஸ்லின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மூணுத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒயிட் கலர் ஃபேஸ் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கலர் ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வாஸ்லின் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி வரதுக்காக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த கலர்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ப்ரைமரி கலராக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கலரை மேக் பண்ணிக்கிறோம். இந்த 10 மெத்தட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் கலர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் மெத்தடுக்கு நான் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கிடச்சதுன்னா அதுவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்கிட்ட இப்போதைக்கு இந்த பேக்கேஜ்டு ஆலோவேரா ஜெல் தான் இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் க்ளூ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கலருக்காக வந்து குங்குமம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரெட் கலர் கிடச்சிரும், இன்கேஸ் ஃபுட் கலர்ஸ் இருந்தால் இல்லை இங்க் இருந்தால் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் குங்குமம் ஆட் பண்ணுறேன். நல்லா இது மூணையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆயிலி டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணில் வந்துட்டு ஸ்வாச்சஸ் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஷியராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் மெத்தடுக்கு வந்துட்டு நான் வந்து ஷாம்பு எடுத்துக்க போகிறேன். ஸோ எந்த ஷாம்புவாக இருந்தாலும் ஓகே, நான் நார்மலான ஷாம்பு ஒரு 1 ருபி ஷாம்பு பேக்கெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கலருக்காக ஹோம்மேடாக ஆல்ரெடி நம்ம அக்ரலிக் கலர்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து இப்போ நான் ஆரஞ்ச் கலர் பிக் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேலே ஐகா செங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 12 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே பண்ணக்கூடிய அக்ரலிக் பெயிண்ட் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போது அதுலேருந்து நான் ஆரஞ்ச் கலர் எடுத்துக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஓல்டு ரீஃபில், பழைய ரீஃபில், தீந்து போன ரீஃபில், இங்கு தீந்து போன ரீஃபில் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. நீங்கள் டூத் பீக்ஸ் அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆரஞ்ச் கலர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து அந்த ஆயிலி டெக்ஸ்சருக்காக நான் வந்து குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹேர் ஆயில் இல்லை எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். தேர்ட் மெத்தட் ரெடி. வாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து மெத்தடுக்கு போகலாம். ஃபோர்த்து மெத்தடுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃப்ளார் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த மாவு மைதா எதுவாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் கலருக்காக நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹேர் ஆயில். குக்கிங் ஆயில் விட ஹேர் ஆயிலோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் சூப்பராகவே இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலி ஃப்ராக்ரன்ஸ் வேறு இருந்ததுனால செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பர் டூப்பராக எல்லோ கலர் எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து மெத்தடுக்கு என்கிட்ட இருக்கிற மேக்கோட அந்த ஸ்டூடியோ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ்பயரான ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஸோ அதனால் நான் வந்து தைரியமாக யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வீட்டில் செம்ம அடி கிடைக்கும். எக்ஸ்பயரான ஃபவுண்டேஷனால் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதிலே வந்துட்டு அந்த ஆயிலி கன்சிஸ்டன்சி இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு நான் ஆயில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான சாண்டல் கலர் கிடச்சிரும். நல்லா லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே தான் ட்ரை பண்ணுறேன், ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து மெத்தடுக்கு உங்ககிட்ட இருக்கிற லோஷன் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த வாஸ்லின் லோஷன் எடுத்துக்கிறேன். இதில் கலருக்காக வந்து நான் உஜாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த வாஸ்லின் ஒரு பிங்கி கன்சிஸ்டன்சி இருக்கும். இதில் உஜாலா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர் டூப்பராக ஒரு வயலட் கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வயலட்காக இந்த உஜாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நார்மல் அந்த லிப் பாம் வாஸ்லின் இருக்கும் இல்லையா, அது நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஆயில் டெக்ஸ்சருக்காக. இந்த ஆயில் பெயிண்ட் வந்துட்டு நிஜமாலுமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸ்வாச்சஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வயலட் கலர் ரெடி. செவன்த்து மெத்தடுக்கு நான் நார்மல் கிளியர் க்ளூ ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்காக நான் வந்துட்டு பிளாக் கலர் இங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கலருக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது மிக்ஸ் ஆக ரொம்ப லேட் ஆச்சு, பட் இருந்தாலும் நல்லா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஆயில் பெயிண்ட்ல வந்து 8th மெத்தட் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் நார்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து நான் ஆயில் ப்ளஸ் வாஸ்லின் ரெண்டுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் கலருக்காக வந்து நான் ஸ்கெட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கெட்ச்லேருந்து அந்த உள்ளே இருக்க ஸ்பஞ்சிலேருந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூப்பராக ஒர்க் ஆச்சு. அப்படியே மார்க்கெட்டில் வாங்கின அந்த ஒரு டெக்ஸ்சர் கிடச்சது. எல்லா ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட்டுமே அப்படி தான் ஒர்க் ஆச்சு. இன்னும் ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம்.
செவன்த் அண்ட் டென்த் மெத்தட் வந்து நான் வீடியோவில் காட்டலைனா என்கிட்ட கண்டெய்னர்ஸ் தீர்ந்து போயிடுச்சு, பட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷிங் லிக்விட், ஆயில், அதுக்கப்புறம் ப்ளூ இங்க் ட்ரை பண்ணு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் டென்த் மெத்தடுக்கு நார்மல் வெஷல் வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, அது, அதுக்கப்புறம் வாஸ்லின்ஜெல், அதுக்கப்புறம் காஃபி பவுடர், இது மூணையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கிடச்சிரும். ஸோ ஒரு சூப்பர் டூப்பரான 10 ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட் கிடச்சிருச்சு. வாங்க இப்போ ஸ்வாச்சஸ் பார்க்கலாம். இந்த 10 ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட்டை வச்சு நான் இப்போ வந்துட்டு ஸ்வாச்சஸ் காட்டுறேன். வீடியோட எண்டில் வந்துட்டு அதை வச்சு ஒரு சூப்பர் டூப்பராக பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கேன். இந்த 10 ஸ்வாச்சஸ்மே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்துட்டு அப்படியே கடையில் வாங்கின அந்த ஆயில் பெயிண்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. நிஜமாலுமே இது வந்துட்டு ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட்னே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஏன்னா நான் லாஸ்ட்டாக பண்ண அந்த பெயிண்டிங் வந்துட்டு உங்களுக்கே விஷுவலாக தெரியும் இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்வாச்சஸ் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க, நான் அப்கமிங் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். கைஸ், இன்னைக்கு நம்ம பண்ண ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஆயில் பெயிண்ட் பண்ணிருக்கேன், ஒரு அவேர்னஸ் பெயிண்டிங்காகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டே அண்ட் நைட் அந்த தீம்ல வந்துட்டு சென்டர்ல ஒரு மாஸ்க் டிரா பண்ணிருக்கேன். ஸோ எப்பவுமே மாஸ்க் வியர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு சிம்பிளான ஒரு பெயிண்டிங். ஆக்சுவலி அப்படியே கடையில் வாங்கின அந்த ஆயில் பெயிண்ட் மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸும் நீட்டா மெர்ஜ் ஆகுது, சூப்பரா இருக்கு. இந்த பெயிண்டிங் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அவ்வளோ நீட்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ சைடில் நான் மாஸ்கிங் டேப் ஸ்டிக் பண்ணியிருந்தேன், உங்ககிட்ட இருந்தால் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அப்படின்னு நார்மலாக பெயிண்ட் பண்ணுங்கள். டே அண்ட் நைட் தீமில் வரைஞ்சிருக்கேன். ஸோ எப்போவுமே நீங்கள் வெளியில் போனால் மாஸ்க் வியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ் தான். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் நீங்களும் சேஃபாக இருங்க. நான் சென்டரில் வந்துட்டு வியர் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு டே தீம் வரைஞ்சதுனால மேலே ஒரு சன் ட்ரா பண்ணியாச்சு. ரைட் சைடில் வந்து நைட் தீம் பெயிண்ட் பண்ணதுனால ஒரு மூன் ட்ரா பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, செம்மையாக ஒர்க் ஆகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காட்டியிருப்பேன் பாருங்களேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு நான் தொட்டு பார்த்தேன், கையில் ஏதாவது ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக ஒட்டவே இல்லை, சூப்பர் டூப்பராக இருக்குது. அப்படியே கடையில் வாங்கின அந்த ஒரு கலர் ஃபீல் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஒரு ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற ஒரு திங்ஸை வச்சுட்டு ஒரு 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நான் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத விட பெட்டராகவே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இந்த 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட்ல எந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க, அந்த எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.